இன்றைக்கு அவருக்கு முன்னால் இருப்பது என்னவென்று சொன்னால் இந்தி. இந்தி தான் இன்றைக்கு நம் முன்னால் நின்று போராடக்கூடிய களத்திலே நாம் இருக்கிறோம். நான் இந்தி எப்படி வந்தது வரலாறு என்று சொன்னால் அதற்கு எனக்கு தனி கிளாஸ் தேவை. அது பிறந்தது வளர்ந்தது எங்கெங்கெல்லாம் அந்த தந்து பொந்திலே இருந்து உள்ளே வந்தது எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இளைஞருடைய அமைப்பாளர் அடுத்து வருகிற பயிற்சி கூட்டத்தில் அந்த தலைப்பில் பேசுவதற்கு எனக்கு ஒரு மணி நேரம் தந்தால் போதும், நான் முடித்து விடுவேன். ஆனால் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புவது, இந்தி போர் என்பது இந்தி மறுப்பு கொள்கை என்பது பல பேருக்கு புரியவே இல்லை. ஏதோ இந்தியை நாங்கள் நேரடியாக எதிர்க்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, எத்தனையோ மொழி இருக்கிற அத்தனை மொழியும் பயிற்றலாம் என்று எனக்கொன்றும் மாற்று கருத்தல்ல. என் தலைவனுக்கும் மாற்று கருத்தல்ல, நம்முடைய இயக்கத்திற்கும் மாற்று கருத்தல்ல. இந்தி திணிப்பு என்பதுக்குத்தான் நாங்கள் எதிரிகள். எல்லாம் பேசக்கூடாதா? எல்லாம் தெரிஞ்சுக்கூடாதா? இந்தி பேசுறதுல என்ன தப்பு என்று பேசுகிறார்களே, அவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் படிக்கிற காலத்திலே அது விருப்பப்பாடம். என்னோடு இருந்தவர்கள்லாம் படித்தார்கள். ஏழு பேர் என்னோடு சேர்ந்த மாணவர்கள், ஏழு பேர். எங்களுக்கு இந்தி பேசுகிறதுக்கு படிப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்பொழுது அசதாச்சாரிய என்கிற இந்தி பண்டிட் என்ன பண்ணார்னா பெஞ்சு மேலே ஏறி நில்லுனார். 45 நிமிஷம் இந்தி கிளாஸ், 45 பெஞ்சு மேலே நின்னோம். அப்பயும் நாங்கள் திருந்தலை. அடுத்தது வந்தார் அடுத்த வாரம், 45 நிமிஷம் வெயிலில் நின்றுனார். நான் வெயிலிலே நின்றேன். என்னால் இந்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. படிக்கிற காலத்திலே எங்களால் இந்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அது ஒரு காட்டுமிராண்டு மொழி என்பது மாணவ பருவத்தில் எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. ஆனாலும் வெளியிலே வெயிலே நின்றாலும் நிற்போம் மொழிய எங்கள் மீது இந்தி திணிக்க கூடாது என்று சொன்ன மாணவன் தான் உங்கள் முன்னால் என்று இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது ஏதோ இந்தி என்பது இப்பொழுது ஏதோ வந்தது அல்ல. சொல்ல போனால் 1938 ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் முதல் முதலாக இந்தி இங்கே நுழைகிறது. அப்பொழுது முதல் தளம், அந்த முதல் தளத்திலிருந்து போராடியவர்கள் அன்றைக்கு மரமலை அடிகளாலும் கியாபே விஸ்வநாதனும் அந்த பெருமக்கள் அன்றைக்கு தளத்திலே நின்று போராடினார்கள். 1948 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அன்றைக்கு இந்தி கூடாது என்று போராடியவர்கள் தான் நம்முடைய மும்மூர்த்திகள். ஒன்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், ஆக மூன்று பேரும் போராடினார்கள். அது 2வது களம். 3வது களம் 1952 திராவிட முன்னேற்ற கழகம் உருப்பெற்ற பின்பு தார்பூசி அடிக்கிற போராட்டம் என்று ஒரு போராட்டம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்தி எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தார்பூசி அடிக்க வேண்டும் என்பது 3வது போராட்டம். அந்த போராட்டத்திலும் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் கோயம்புத்தூரில், என் தலைவர் தளபதி அவர்கள் திருச்சியில், அங்கே இன்னொரு பகுதியிலே தபால் ஆபீஸுக்கு முன்னால் திருச்சியிலே போராட்டத்தை நடத்தியவர் நம்முடைய மூலகர்த்தா தந்தை பெரியார். அது 3வது தளம். அது 4வது தளம். அந்த 3வது தளத்தில் எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? எங்களுடைய பெருமையை அவர் தெரிந்து கொள்ள வேண்டாமா? கோபாலபுரத்திலிருந்து வந்திருக்கிறாரே கோமான், அவர் எங்களுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டாமா? என்ன பெருமை தெரியுமா? 1957 முதல் முதலாக தமிழ்நாட்டிலேயே இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்திய மண் இந்த திருவண்ணாமலை மண், இந்த மண் திருவண்ணாமலை மண். அந்த மண்ணில் தான் அருணகிரி என்கிற ஒரு சாமியார், அருணகிரி என்கிற சாமியார், ஏன்னா நம்ம ஊர்ல அருணகிரி என்ற பேர் எல்லாம் வச்சுக்குவாங்க. அருண் என்று சொன்னால் சூரியன், கிரி என்று சொன்னால் மலை, சூரிய மலைக்காரர்கள் நாங்கள், அதனால் அருணகிரி என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். அந்த அருணகிரி என்கிற சாமியார் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார்.
அண்ணாத மாநாட்டத்திலே சிறப்பு உரை, என் தலைவர் கலைஞர் அவர்கள் சிறப்பு உரை. அந்த சிறப்பு உரையிலே பேசுகிற பொழுது இந்த தலைமை தாங்கி அந்த அருணகிரி சாமி சொல்றார், அவரே சாமியார், அவர் சொல்லுகிறார், நான் முட்டுந்திறந்த முனிவன், எனக்கு பெண் தேவை இல்லை, எனக்கு குடி தேவை இல்லை, எனக்கு நிலம் தேவை இல்லை, எதுவும் எனக்கு தேவை இல்லை, ஆனால் என் தாய்மொழி இருக்கிறது தமிழ், அதை நான் துறக்க தயாராக இல்லை. நான் துறவியாக இருந்தாலும் தாய்மொழி எனக்கு நான் துறக்க தயாராக இல்லை. அப்படி தலைமை உரை நிகழ்த்திய போதுதான் அண்ணாவும் கலைஞரும் போட்டி போட்டு கொண்ட இந்திய எதிர்ப்பை பேசியதை கலைஞர் அவர்களேயே தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தில் எழுதுகிறார். அன்றைய அண்ணாவுடைய பேச்சு என்பது எப்படி கிறிஸ்தவ மக்களுக்கு பைபிளை போல, இஸ்லாமிய பெருமக்களுக்கு குரானை போல, இந்து பெருமக்களுக்கு தேவாரம் திருவாசகத்தை போல அன்றைக்கு அற்புதமான பேச்சு அண்ணா பேசினார். அதுதான் நமக்கு பாடம் என்று சொன்னார். நெஞ்சுக்கு நீதியிலே என்று சொன்னால், எங்களுக்கு நெஞ்சுக்கு நீதி என்று சொன்னாலே எங்களுக்கு இப்ப கண்ணுக்கு ஒரு வியாதி சொன்னால், தம்பி உதயநீதி தானே எங்களுக்கு கண்ணுக்கு தருகிறார் நெஞ்சுக்கு நீதி என்று. அந்த